ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு தமிழில் ஃபுட்பால். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம அடுத்த கோச் யார்ன்றதை பற்றி ஒரு நம்பகமான நியூஸ் கிடச்சிருக்கு, அதை பற்றி பார்ப்போம். சென்னையின் எஃப்சி இது வரைக்கும் ஜூலியஸ் டியூக்கருக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண ஆஃபர்ஸ் கொடுத்து அட்வான்ஸ் ஸ்டாக்ஸில் இருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. அண்ட் இது வரைக்கும் சென்னையின் எஃப்சி வந்து கோச்சஸில் ஸ்காட்லாண்டோட லிங்க் இருக்க கோச்சஸ் தான் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. இவர் வந்து இங்கிலீஷ் கோச் ஜான் கார்வர். இவர் வந்து இப்போ ஸ்காட்லாண்ட் நேஷனல் டீமோட அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கார். இவரோட வின்னிங் ரேஷியோ பார்த்திங்கன்னா 36% 3:1, 3 மேட்சுக்கு 1 மேட்ச் ஜெயிக்கிற ரேஷியோவில் தான் இவர் வந்து இருக்கார். இவர் வந்து ஒரு டீசெண்டான கோச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். டீசெண்டான சைனிங், நாட் பேட் அட் ஆல். அண்ட் இவர் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் லோ ரேட்டட் ப்ரீமியர் லீக் கிளப்ஸை வந்து கோச் பண்ணியிருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள் லீட்ஸ் யுனைடட், நியூ காசில் அண்ட் வெஸ்ட் ப்ராம் அத்லெட்டிக் அப்படின்ற ஒரு லோ ரேட்டட் ப்ரீமியர் லீக் கிளப்ஸை கோச் பண்ணியிருக்கனால இவருக்கு வந்து ஒரு லோ பட்ஜெட்டை வந்து சென்னை எஃப்சி மாதிரி சமாளிக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். அண்ட் இவர் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்றதுக்கு வந்து ஒரு சான்றாகவே இருக்குது. என்னென்னா இவர் இது வரைக்கும் விளையாண்டது எல்லாமே லோ ரேட்டட் கிளப்ஸ், அதனாலேயே அவர் டீசெண்டான சைனிங்ஸ் பண்ணி ஒரு நாட் பேடுன்னு சொல்கிற அளவுக்கான ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. பட் அட்டாக்கிங் கோச்சா அப்படின்னு எல்லோரும் கேட்பீங்க. அண்ட் இதுக்கு வந்து எனக்கு லைட்டாக தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது என்னென்னா இவரால் டீசெண்டாக விளையாட முடியும் அண்ட் நிறைய வின்ஸும் பண்ணியிருக்காரு. அதனால் இவர் வந்து ஒரு மீடியமான ஒரு பேலன்ஸ்டு கோச்சுன்னு தான் எனக்கு தோணுது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.